இலங்கையின் மிக பிரசித்தி பெற்ற இசை கலைஞர்கள் இசையை வழங்க காத்திருக்கிறார்கள். ஸ்ரீலங்கன் லைஃப் நிகழ்ச்சியில் கருப்பையா பிள்ளை பிரபாகரின் தலைமையில் அவரோடு இணைந்து பேஸ் கிட்டார் தோமஸ் அவர்களும், அவரோடு புனித லீட் கிட்டார் புனித, அதே போல வினோத் கீபோர்ட், கடற்கரை காற்றே பழியை விடு, நீ ஒரு காதல் சங்கீதம். குணேஸ்வரன், உங்களுக்கு சாரீரம் நல்ல வளமாக அமைஞ்சிருக்குது, நிறைய அசைவுகள், நல்ல பாவம், எல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. ஆனால் சில சில இடங்களில் நீங்கள் அந்த ஒரிஜினல் அந்த வேரியேஷன்ஸை நீங்கள் கவனித்து கொள்ளணும். முடிவிடங்களில் நீங்கள் கவனித்து பாடணும். மனு கொடுக்குற அந்த அதே மாதிரி வேரியேஷனை நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணிக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களில் நிறைவுகள் தான் கூடுதலாக காணப்படுது. அதில் ஓப்பனாக கொஞ்சம் பாட பழைய பண்ணுங்க. கொஞ்சம் சத்தம் குறைவுபடுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஓப்பனாக பாட பழகிட்டீங்கடா, நல்ல நிச்சயம் நல்லா இருந்துச்சு பாட்டு. நன்றி புவனேஸ்வரன். நடுவர்கள் கூறிய அறிவுரைகளை கேட்டிருக்கீங்க. இப்போ நாங்க ஜட்ஜஸுடைய கமெண்ட்ஸ் கேட்க போறோம். முதலாவதாக திரு ரகுநாதன் அவர்களுடைய. சகோதரன், நீங்கள் எடுத்துக்கொண்ட பாடல் திரு சங்கர் மகாதேவன் அவர்கள் பாடிய பாடல், நீங்கள் உங்கள் குரல் வளர்த்துக்கு ஏற்ற ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கலாம். இந்த பாடல் மிகவும் டஃப்பான ஒரு பாடல், ரொம்ப கடினமான பாடல். அதோட ஆரம்பத்தில் நீங்கள் அங்கங்கே அந்த சங்கதிகள் சரியான நோட்டுக்கு வரல, திருதி செய்யல, இடக்கிட திருதி அங்கிருந்து விளையாடு. அடுத்த முறை நீங்கள் பாடும்பொழுது உங்களுக்கு ஏற்ற பாடல், உங்கள் குரல் வளர்த்துக்கு ஏற்ற பாடலாக தெரிவு செய்து பாட வந்தது. நன்றாக பாடுங்கள். அடுத்ததாக திரு டாக்டர் சாண்டிலியன் அவர்களுடைய. சகாதேவன், வெரி குட் அட்டெம்ப்ட். ரொம்ப கஷ்டமான பாடல் அது.
இதை நீங்கள் தைரியமாக எடுத்து பாடினதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா பாடினீங்க. ரகுநாதன் சொன்ன மாதிரி முதல்ல துதியில் வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க. அதனால்ட்டா ஒரு துதி ஒன்றரை துதி குறைச்சி வச்சு பாடியிருக்கலாம். நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து இது ரொம்ப டஃப்பான சாங்கு. ரகு சொன்ன மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாங்கு வந்து கொஞ்சம் இது மோர் கிளாசிக்கல் பேஸ் சாங். ஸோ கிளாசிக்கல் உங்களுக்கு அவ்வளோ பழக்கம் இருக்கான்னு தெரியல. பட் அந்த அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா லைட்டான சாங்கு அழகாக இருந்து பாடியிருக்கலாம். ஆக மொத்தம் நல்லா பண்ணீங்க. வெரி குட் அட்டெம்ப்ட். நன்றி டாக்டர் சாந்திலியா. சரி, அடுத்ததாக நடுவர் சாந்தினி தர்மநாதனுடைய கருத்துக்களை சொல்றேன். மிகவும் ஒரு கஷ்டமான பாடல். நீங்க மிகவும் தைரியமா அந்த ஸ்டேஜில் பாடியிருக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவங்களை அதுக்காக நாங்கள் பாராட்டுறோம். மற்றது என்ன சொன்னால், அது அந்த அசைவுகள் ஸ்டார்ட்டில் வர அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் அந்த ஸ்டைலை ஒட்டியே அமைஞ்சிருக்குது. இந்த படினால நீங்கள் அந்த ஸ்டைலை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் முயற்சி பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு நீங்கள் அந்த அந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு உங்களோட வாய்ஸில் ப்ராக்டிஸ் போதாது. நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்குது. இந்த படினால நீங்கள் அடுத்தடுத்த வர்ற சுற்றுகள்லையும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான உங்களால் எவ்வளவு வேரியன்ஸ் கொடுத்து பாட முடியுமோ அதை கேட்ட மாதிரி பாடல்களை நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்வது நல்லது. சரி. Lankan life.